ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் சோழர் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ராஜ் வந்து ராஜுக்கும் கதிருக்கும் வந்து ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க, லவ்னு வருது. அது போட்டு எழுதிட்டு இருக்கும்போதே அவங்க அத்தை கூப்பிட்றாங்க, சரி இந்த பேப்பரை வச்சுட்டு போயிடுறாங்க. கதிர் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு, ஏதோ எழுதிக்கிறத பார்த்துட்டு என்னென்னு எடுத்து பார்க்குறாரு. அதில் ஃப்ளேம்ஸ் போட்டிருக்கு. ஓ ஃப்ளேம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பாண்டியன் கிட்டே கோமதி சொல்கிறாங்க, இனிமேல் வந்து தங்கமயில கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரமாட்டா, நீங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை சாப்பாடு எடுத்துறதுல உனக்கு என்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இதெல்லாம் சரியாக வராதுங்க, புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு வந்தால் நாலு பேர் பேச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன வரவங்கள்லாம் தங்கமயில்கிட்ட தான் பேசுகிறாங்க அப்படின்னு பாண்டியன் பெருமையாக சொல்கிறாரு. உங்களுக்கு சொன்னால் புரியவே புரியாதா, புதுசாக கல்யாணம் ஆனவன் நாலு பேர் கண்ணு வைப்பாங்க, அதெல்லாம் சரியாக வராது, இனிமேல் அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரமாட்டான், நீங்கள் எப்போ மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கோபமாக சொல்லவும், சரிடி நீ முன்ன மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து புலம்பிகிட்டே போயிடுறாரு. தங்கமயில எப்போ மாதிரி கேரியர் தூக்கிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்தோன்னே கோமதி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் தான் மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாத அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, நீயே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு கோமதி வந்து சாப்பிட்டா கேட்குறாங்க. இல்லை இத்த மாமா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்லன்னு சொன்னார்ல, நான் எடுத்துகிட்டே போகிறேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம். கதி மீனாவும் ராஜு என்னத்த நீங்கள் சொல்கிறது கேட்காம அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, நீங்களும் பேசாமல் இருக்கீங்கன்னு உசு பேத்தி விடும். கோமதி கோவமாக தங்கமயில நில்லு அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படின்னு சொல்லவும், இந்த வீட்டில் நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்கும், மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், நீ சொல்லதை நான் கேட்கணுமா, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற, பெரிய கேரியர் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு ஒழுங்காக சரவணன் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும், மயில் எதுவும் சொல்லாமல் கேரியர் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. போகிற வழியிலே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அத்தை எடுத்துக்கிட்டு சொல்லி திட்டுறாங்கம்மா, மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற, நல்ல விஷயம் தானே, அவங்க ஏன் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நான் வந்து நானாக வர மாதிரி வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரேன், என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. சரி சரி நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க புருஷனை கூட்டிகிட்டு இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாதாரணமாக வர மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் அந்த டைம் பார்த்து சாப்பிட வர்றாரு. என்ன இந்த வேகாத வெளில வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும், இல்லை சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஏன் அதான் தங்கமேல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இன்றைக்கி வரலையா அப்படின்னு கேட்கும். இல்லை இல்லை நான் தான் போவேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஏங்க சாப்பாடு கொடுத்து உள்ளால வேணா இவருக்கு மட்டுமா தனியாக எடுத்துகிட்டு போகிறா, போகிற வழியில் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மயில் கூட கல்யாணம் ஆனால் எங்கள் சொந்தக்கார பொண்ணு, அவங்க புருஷனை கூட்டிகிட்டு மூணார் போயிருக்காங்களா, அதே மாதிரி இவங்களையும் எங்கேயாவது அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லும்போது மீனை அப்படியே ஷாக் ஆகிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அதோட இவங்க கிளம்பிடுறாங்க. என்னப்பா நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு ராஜி மீனாவும் கேட்குறாரு. இல்லை மம்மா இனிமேல் தான் சொல்லலாம், சரி வாங்க சாப்பிட்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் அத்தை கூட சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும். கோமதி வந்துட்டு பாண்டியன் கிட்ட இனிமேல் இதே மாதிரி மத்தியானம் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடணும், இனிமேல் சாப்பாடு வந்து கடைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி அதான் சொல்லிட்டு எவ்வளோ சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின் போறாரு. இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.